வணக்கம் இது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் மீது திட்டம் பெரும்பாலும் ஜனவரி மாத இறுதியில் நடக்கலாம் என்கிறார் உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் தலைவர் சீனா தமது கடல் திட்டங்களுக்காக ரஷ்ய தயாரிப்பு கே ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறது சீனா இனியமது பிற்பகல் செய்தித் தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம் உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்காக உக்ரைன் எல்லையில் தொன்னூற்றி இரண்டாயிரம் மற்றும் இராணுவ சாதனங்களை வைத்திருக்கும் ரஷ்யா ஒரு படையெடுப்பை பெரும்பாலும் ஜனவரி மாதம் நான்காவது வாரத்தில் செய்ய வாய்ப்பு உள்ளதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் தலைவர் கொடுத்த பேட்டி தெரிவித்தார் அந்த கணிப்பீட்டை அவர் எப்படி செய்தார் என்று விளக்கவில்லை ஆனால் இதை கூறியவர் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறையின் தலைவர் என்பதால் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை பார்த்து ராணுவ ரீதியான கணிப்புகளை அவர் செய்திருக்க வாய்ப்பு உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம் ராணுவ உளவுத்துறையில் உள்ளவர்கள் இந்த கணிப்புகளை எப்படி செய்கிறார்கள் எதிரி துருப்புக்களின் நடமாட்டங்கள் எப்படியான ராணுவ சாதனங்கள் எல்லைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன எவ்வளவு வெடிப்பொருட்கள் அங்கு சேமிக்கப்படுகின்றது வழங்கல் பாதை அதாவது சப்ளை லைன் அமைக்கப்படுகின்றதா என்பவற்றை வைத்தே எதிரியின் ராணுவ திட்டமிடல்கள் பற்றி ராணுவ உளவுத்துறை தெரிந்து கொள்ளும் அப்படி ஒரு கணிப்பை அவர் செய்திருக்கலாம் உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் தலைவர் பிரிகேடியர் ஜென்சல் கைரிலோ புடானோ அந்த பேட்டியில் மேலும் தெரிவித்தபோது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவுக்கும் எமக்கும் மோதல் ஏற்பட்டது அப்போது ரஷ்யர்கள் செய்த இராணுவ ஏற்பாடுகளை நாம் நன்றாக அவதானித்தோம் இப்போது செய்யப்படும் ஏற்பாடுகளை வைத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மோதலை விட இம்முறை பெரிய அளவிலான மோதலுக்கு ரஷ்ய ராணுவம் தயாராகின்றது என்று நன்றாக தெரிகிறது என்றார் அமெரிக்காவும் நேட்டோவும் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்கும் ராணுவ திட்டமிடலில் உள்ளது என பல தடவைகள் கூறியிருந்தார்கள் பிரிட்டன் உக்ரைனில் சில நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் ராணுவத்தை கொண்டு போய் இறக்கியுள்ளது அவர்கள் ராணுவ பயிற்சியாளர்கள் பிரிட்டிஷ் ராணுவம் கூறுகிறது அதே நேரத்தில் பிரிட்டிஷ் ஊடகங்கள் ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் துருப்புக்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்படுவதற்கு தயார் நிலையில் உள்ளார்கள் என தகவல் வெளியிட்டுள்ளன அமெரிக்கா தமது துருப்புக்களை உக்ரைனுக்குள் இன்னமும் இறக்கவில்லை ஆனால் கடந்த மாதத்திலிருந்து மூன்று தடவை விமானங்களில் ஆயுதங்களை கொடுத்துள்ளது சில தினங்களுக்கு முன் மேலதிக ராணுவ நிதியுதவியும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லோய்டோஸ்டினால் அறிவிக்கப்பட்டது உக்ரைனுக்கு அருகே உள்ள நாடுகளில் நேட்டோ மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன அங்கெல்லாம் துருப்புக்கள் இராணுவ சாதனங்கள் விமானங்களன்று வளமையை விட அதிகமாக உள்ளன உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் தலைவர் ஜனவரி மாதம் நான்காவது வாரம் ரஷ்யா ஆக்கிரமிப்பு முயற்சியை தொடங்கும் என்று கூறியது போலவே அமெரிக்க ராணுவ உளவுத்துறையும் கணித்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் உக்ரைனின் ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை ரஷ்யா வைத்திருக்கின்றது என்று அமெரிக்கா வெளிப்படையாக கூறாது ஜனவரி மாத இறுதி பகுதிக்கு இன்னமும் இரண்டு மாதங்கள் உள்ளன உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் தலைவரின் கணிப்பு எந்தளவுக்கு துல்லியமானது என்று பார்க்கலாம் சீனா தமது கடல் பலத்தை அதிகரித்து செல்வது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே நாம் சில காணொலிகளை வெளியிட்டிருந்தோம் கடலில் சீனாவுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட எதிரிகள் உள்ளார்கள் மேலும் புதிதாக எதிரிகளும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தவிர தாய்வானை கைப்பற்றும் திட்டமும் சீனாவிடம் உள்ளது தாய்வானையும் சீனாவையும் பிடிப்பது கடல்தான் அதனால் தாய்வானை கைப்பற்ற வேண்டுமென்றால் சீனா தமது கடல் பலத்தை நன்றாக அதிகரிக்க வேண்டும் அதற்காக சீனா ரஷ்யாவிடம் இருந்து கம் கே ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்க போவதாக தகவல் உள்ளது இந்த தகவல் கடந்த வாரம் அதிக முக்கியத்துவமற்ற சில ராணுவ ஊடகங்களில் வெளியாகியது அப்போது அதை உறுதி செய்ய முடியவில்லை இன்று சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகையிலும் இது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் சீன அரசு தொலைக்காட்சி சிசிடிவி நேற்று ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டது ஹெலிகாப்டர்கள் பற்றிய அந்த காணொளி கே ஏ ஃபிஃப்டி டூ ஹெலிகாப்டரை தயாரிக்கும் கமோவ் தொழிற்சாலையில் படமாக்கப்பட்டுள்ளது சீன அரசு தொலைக்காட்சி ரஷ்யாவரை சென்று குறிப்பிட்ட அந்த ஹெலிகாப்டர் தயாரிப்பு தொழிற்சாலையில் காணொலி ஒன்றை படமாக்குகிறது என்றால் அவர்கள் சீனாவிலிருந்து சென்று பேச்சுவார்த்தை குழு ஒன்றோடு அங்கு சென்றிருக்க வாய்ப்பு உள்ளது அதன் அர்த்தம் சீனா கே ஏ டூ ஹெலிகாப்டரை வாங்கும் பேச்சுவார்த்தையில் உள்ளது அல்லது வாங்கி விட்டார்கள் சீனாவோ ரஷ்யாவோ கே ஏ டூ கடல் தாக்குதல் ஹெலிகாப்டர் விற்பனை பற்றி அதிகாரபூர்வமாக தகவல் வெளியிடவில்லை ஆனால் நடக்கும் சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது போது அந்த ஹெலிகாப்டர்களை சீனா வாங்குகிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் பாதுகாப்புத்துறை ஊடகங்களில் வெளியான தகவல்களின்படி சீனா முப்பத்தி ஆறு கே ஃபிஃப்டி டூ ஹெலிகாப்டர்களை ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறது அந்த தகவல் உண்மையாக இருந்தால் சமீப காலத்தில் சீனா ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய மூன்றாவது பெரிய ராணுவ ஒப்பந்தமாக இருக்கும் இதற்கு முன் இரண்டு பில்லியன் டாலர் பெறுமதியில் இருபத்தி நான்கு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ் தாக்குதல் விமானங்களை சீனா வாங்கியது அதன் பின் மூன்று பில்லியன் செலவில் இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கினார்கள் கேஏ ஃபிஃப்டி டூ கடல் தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்றின் விலை இருபது மில்லியன் டாலர் என்பதால் முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர்களை வாங்க எழுநூற்றி இருபது மில்லியன் டாலர் பண மதிப்பு வருகிறது இந்த தாக்குதல் ஹெலிகாப்டர்களில் ஆயுதங்களோ இதர இராணுவ சாதனங்களோ பொருத்தப்பட்டு வருவதில்லை அவற்றையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்க வேண்டும் அது தவிர இந்த ஹெலிகாப்டர்களில் பயிற்சி மற்றும் பராமரிப்பு திட்டங்கள் எல்லாம் மேலும் சில நூறு மில்லியன் டாலர் பெருமந்தியில் இருக்கும் இந்த முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர்களை சீனா வாங்குகிறது என்றால் அவர்கள் முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்த போகிறார்கள் என்று அர்த்தமல்ல சீனா தலைகீழ் பொறியியலுக்கு பெயர் போன நாடு அதாவது தயாரிப்பாளரிடம் கேட்காமலேயே பிரதிபணி விடுவார்கள் இதனால் முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர்களில் ஒரு ஹெலிகாப்டரையாவது ராணுவ சாதன பொறியியலாளர்களிடம் கொடுத்து விடுவார்கள் அவர்கள் அந்த ஹெலிகாப்டரில் உள்ள ரஷ்ய தொழில்நுட்பம் என்ன என்பதை அறிந்து தமது சொந்த தயாரிப்பு ஹெலிகாப்டர்களில் அவற்றை பயன்படுத்துவார்கள் அல்லது ஒருபடி மேலே போய் கே ஏ பிப்டி டூ கடல் தாக்குதல் ஹெலிகாப்டர்களை அதே தொழில்நுட்பத்துடன் அச்சுவசலாக அதே வடிவமைப்பில் தயாரித்து விடுவார்கள் அதற்கு டிண்டொங் ஃபிஃப்டி டூ ஒன்ஸ் பெயர் வைத்து ரஷ்ய விலையை விட குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்வார்கள் ரஷ்யாவுக்கு சீனாவின் குணம் தெரியாது என்று இல்லை ஹெலிகாப்டர் தமது கையை விட்டு சீனாவின் கைக்கு போனால் சீனா என்ன செய்யும் என்பதை ரஷ்யர்கள் நன்றாகவே அறிந்து வைத்துள்ளார்கள் அதனால் அவர்கள் சீன ராணுவ சாதனங்களை வாங்க வரும்போது குறைந்த எண்ணிக்கையில் அவற்றை விற்பதில்லை அதிக எண்ணிக்கையில் விற்பார்கள் அதில் கிடைத்த லாபம் போதுமென்று மீதி விற்பனையை சீனாவிடமே விட்டுவிடுவார்கள் கேஏ ஃபிப்டி டூ ரக ஹெலிகாப்டர்களை சீனா வாங்குகிறது என்றால் இதை சீன கடற்படையில் உள்ள டைப் செவன்டி ஃபைவ் ரக கப்பல்களில் பயன்படுத்துவார்கள் என ஊகிக்கலாம் இந்த ரக கப்பல்களை எல்ஹெச்டி என்று அழைப்பார்கள் அதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் ஹெலிகாப்டர் தரையிறக்கல் தள கப்பல் கடந்த ஜனவரி மாதம் எல் ரகத்தில் மூன்றாவது கப்பலை சீன கடற்படை பெற்று இயக்குகிறது அந்த ரகத்தில் மொத்தம் எட்டு கப்பல்கள் சீன கடற்படைக்காக கட்டப்படுகின்றன டைப் செவன்டி ஃபைவ் கப்பலின் மேட்டலத்தில் ஒரு கப்பலில் முப்பத்தி ஐந்து ஹெலிகாப்டர்களை நிறுத்த முடியும் சீனா இப்போது முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர்களை வாங்கியுள்ளது முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர்களில் முப்பத்தி ஐந்து ஹெலிகாப்டர்களை சீன கடற்படை அடுத்து அறிமுகப்படுத்தும் நான்காவது எல் எஸ்டி கப்பலின் மேத்தளத்தில் பயன்படுத்துவார்கள் என எடுத்துக் கொள்ளலாம் அதன் பின் கட்டப்படும் சீன கப்பல்களின் மேட்டலங்களில் நாம் முன்பே குறிப்பிட்ட வைத்து இயக்கப்படும் என எதிர்பார்க்கலாம் நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று இரவு எட்டு மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்